வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் வாரத்தினுடைய முதல் நாள் மகிழ்ச்சிகரமாக ஏறியது என்று சொல்லலாம். மெயினாக வந்து ஒரு 2 மணிக்கு மேலே ஹெல்த்ஸ் இன் பேங்க்ஸ், அதில் மெயினாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரியாலிட்டி அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு புஷ் வந்ததுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து அப்படி எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் பார்த்தோன்னாக்க அந்த ரெக்கவரி இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா போன வாரம், அதுவும் அதுமாரி கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைந்திருப்பதும் மேலும் இன்ஜெக்ஷன்ஸை வந்து பன்மடங்கு அதிகரித்திருப்பதும், ஸோ அது வந்து ஒரு முக்கிய ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் தேசிய பங்குச்சந்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு ஒரு 119.55 புள்ளிகள் அதிகரித்து 15,841.75 முடிவடைந்திருக்கிறது. அதுமாரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1% மேலே ஏறி இருக்கு. அதில் வந்து பிஎஸ்யூ பேங்க் மேஜர் ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளேன்னு சொல்லலாம். ப்ளஸ் செலக்டிவ் ப்ரைவேட் செக்டர் பேங்க் லைக் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோட்டக் பேங்க். ஸோ இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட் வந்து மெயினாக வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபால் இன் கோவிட் தான் சொல்லலாம். 19 இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு சம் இண்டிகேஷன் வந்து பார்த்தோன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வேக்சின்ஸும் வந்து ஒரு பெட்டராக இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படிங்கிறதும், மறுபடியும் ரீஓப்பனிங் ஆஃப் த எக்கானமி அப்படிங்கிறதும், ப்ளஸ் மான்சூனும் மறுபடியும் நல்லா வந்திருக்கு. ஸோ இவையெல்லாம் வந்து ஒரு ப்ராடர் அவுட்லுக்கில் ஒட்டுமொத்தமாக ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மேஜராக இம்பேக்ட் கொடுத்துன்னு சொல்லலாம். அதுபோல் அட்வான்ஸ் 187, டிக்ளைன்ஸ் 541, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்றைக்கி ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு 74.3 சைஃபர். அதுபோல் இந்தியாவினுடைய ஜூன் பிஎம்ஐ டேட்டா வந்திருக்கு, அதுவும் இறங்கி இருக்கிறது 41.2. ஸோ தங்கம் பார்த்தோன்னா 25 ரூபாய் அதிகரித்து 47,310, வெள்ளி 99 ரூபாய் அதிகரித்து 69,217, குரூடாயில் 10 ரூபாய் அதிகரித்து 5,607 மணிமாய் கொண்டிருக்கிறது. முதலில் சொன்னது போல் துறை சார்ந்து பார்க்கும் பொழுது ரியாலிட்டி பேங்கிங் அண்ட் மெட்டல் ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்குது. ஐடி அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங் தெர் வாஸ் நோ பிக் மூமெண்ட் இந்த டவுன் சைடுன்னு சொல்லலாம். அதுபோல் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ்டு, எதுக்குன்னு பார்த்தா அங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே. ஸோ யூரோப் மார்க்கெட் வந்து அஸ் யூஷுவல் ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸ் ஆர் மிக்ஸ்டு. மெயினாக முதல்ல சொல்வது போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2% மேலே ஏறி 433 முடிந்திருக்கிறது. அதுபோல் ஐசிஐசிஐ பேங்க்கும் 1% க்ளோஸ் டு 648 சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 1% க்ளோஸ் டு 1495. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெட்டர் இம்பேக்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்குகள்லாம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஃபர்தராக ஒரு மொமெண்டத்தை மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதுபோல் இந்த காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனி பார்த்தோம்னாக்க இந்த காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்றைக்கி 4% ஏறி இருக்குது, கிட்டத்தட்ட 1,443. மெயினாக வந்து பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சேல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து நிறைய புது யுக்திகளை கையாண்டு இந்த கொரோனா காலத்திலேயே நிறைய ஃப்ளாட்ஸை விற்றுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து அது வந்து இன்றைக்கி இந்த ரியலிட்டி ஸ்டாக்கில் ஒரு பெட்டராக ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி எனர்ஜி ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1% ஏறி இருக்குது, ஓஎன்ஜிசி இன் ஆயில் இந்தியா 2% ஏறி இருக்குது, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியாச்சு. அதுபோல் ஹிண்டால்கோ வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்குது. ஸோ அதுவும் வந்து கவனிக்கத்தக்கதுன்னு சொல்லலாம். அதுபோல் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னாக்க அவந்தி ஃபீட்ஸ், தென் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், என்பி வெஞ்சர், எம்எச்ஆர்ஐஎல், டிபி கார்ப் இதெல்லாம் 7-14% ஏறி இருக்கிறது. ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நேர்களே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். காலையில் நிஃப்டியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பஞ்ச் நடந்திருக்கு ஓப்பனிங்லேயே நிஃப்டி ஃபியூச்சரில். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. 16,546.5 சைஃபர் அப்படிங்கிற ஒரு உச்சத்தை காமிச்சிருக்கு. ஆனால் அது வந்து தொட்டா மாதிரி தெரியல, இன்றைக்கி வந்த மாதிரி தெரியல, இருந்தாலும் வந்து அது வந்து பஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்டைரக்டாக என்ன கொடுக்குதுன்னா
மார்க்கெட் நிஃப்டி வந்து அந்த அளவுலையும் செல்லக்கூடும் என்பதை குறிக்கிறதா என்பது தெரியவில்லை. பட் இதை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இன்றைக்கி வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ இட் மூவ்ட் இன், பட் ஓப்பன் ஆனாலும் ஒரு நேரோ ரேஞ்சிலேயே தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது கம்ப்ளீட் பார்ட் ஆஃப் த டே. ஆனால் சஸ்டெயின் இந்த ஹையர் ஜோனில் வந்து பையிங் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால ரொம்ப பெருசாக விழலைன்னு சொல்லலாம். அதனால் இட் இஸ் க்ளோஸ் வித் த கெயின் ஆஃப் 119.55 points. ஸோ மேலே வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் சிக்ஸ் ட்ரேடிங் செஷனை விட இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் டெய்லி க்ளோஸ். ஸோ அதுமாதிரி இந்த லோவர் லோ ஃபார்மேஷன் வந்து ஒரு கடந்த நான்கு நாட்களாக இருந்ததை இன்றைய தினம் முறியடித்திருக்கிறது. ஸோ புல்லிஷ் கேண்டிலான டெய்லி ஸ்கேல், ஸோ ஃபாலோட் பை எ ஹேமர் ஆன் லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ அதனால் இட் ஹாஸ் டு ஹோல்ட் எபவ் 15,850, அதுக்கு மேலே நின்றுதுனாலே மார்க்கெட் வந்து ஒரு டு விட்னஸ் அண்ட் அப் மூவ். கிட்டத்தட்ட 15,915 மற்றும் 16,000 என்ற புள்ளிகளை தொடக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அந்த ஜோனை தொடக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் டவுன் சைடு பார்த்தோன்னா சப்போர்ட் வந்து இப்போ வந்து 15,721 மற்றும் 15,680 அப்படிங்கிற லெவலில் நிற்குது. ஸோ மார்க்கெட் நாளை தினம் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங்.